புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்து உறுப்பு அன்பில் அவர்க்கு. நல்லா கவனிச்சுக்கணும். புறத்து உறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ரெண்டு விதமான இந்திரியங்கள் இருக்கின்றன, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். இந்த எல்லா உறுப்புகளுமே, இந்த இந்திரியங்கள் என்று சொன்னாலே கர்மேந்திரியங்களாக இருக்கட்டும், ஞானேந்திரியங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே எக்ஸ்ட்ராவர்ட், எல்லாமே புறம் நோக்கி, தன்னை அகத்து நோக்குறது இல்லை. இது எல்லாமே புறத்தை நோக்குகிறது. கண் அகத்தை நோக்குகிறதா? இல்லை. கண்ணு வெளியில் பார்க்கிறது, காது வெளியில் கேட்கிறது, தன்னுடைய மனசாட்சியின் குரலை கேட்கிறதா? காது இன்னைக்காவது கேட்கறது இல்லை. காது என்ன செய்யுது? வெளிச்சத்தெல்லாம் கேட்குது, எங்கெங்கேயோல்லாம் கேட்குது. ஆனால் தன்னுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய குரல், மனசாட்சியின் குரல், அதை அது கேட்பதே கிடையாது. அதுபோல புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை. இந்த ஒரு மனிதனுக்கு உடலில் எல்லா உறுப்புகளும் நன்னா இருக்குங்க. அதாவது உறுப்புன்னா, உறுப்புன்னா கைகாலில் நன்னா இருக்குது, கண் பார்வை நன்னா இருக்குது, காது நன்னா அமைஞ்சிருக்கு, மூக்கு நன்னா அமைஞ்சிருக்கு, புறத்து உறுப்புகள் யாவும் இதெல்லாம் ஒருத்தனுக்கு நன்னா இருக்குது. ஆனாலும் கூட அகத்து உறுப்பு அன்பில் அவர்க்கு. அன்பு இல்லைன்னு வச்சுங்க, மனசில் அன்பு இல்லை. ஒரு மனிதனுக்கு மனசில் அன்பு இல்லை, பாக்கி எல்லாம் இருக்குது அவருக்கு. அப்படின்னாக்க அவர் சிறந்த வாழ்க்கை வாழ முடியுமா? உலகத்திலேயே நல்லா கவனிச்சுக்கணும், அன்பு இல்லை என்று சொல்லுகிற போது சில பேருக்கு சிலரிடத்தில் அன்பு இல்லாமல் இருக்கும், எல்லோரிடத்திலுமே அன்பில்லாதவர்கள் அப்படி என்பதாக எனக்கு தெரிந்து உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. யாரோ ஒரு இடத்துல அவருக்கு அன்பு இருக்கும், ஆனால் எந்த இடத்துல அன்பு செலுத்த வேண்டுமோ அந்த இடத்துல அன்பு இல்லாதவர்களாக கூட இருப்பார்கள். அதாவது சொந்த பிள்ளைக்கு அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள், ஆனால் எங்கேயோ செய்து கொண்டு இருப்பார்கள், யாரிடத்திலும் அன்பு வைத்திருப்பார்கள். உதாரணமாக இந்த சின்ன வீடு வச்சுக்கிறான், அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ யாரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும்? மனைவி, கட்டிய மனைவியின் இடத்துல. தார்மீக ரீதியாக எவளை மனைவியாக அடைந்து இருக்கிறாயோ அவளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு செலுத்தாமல் யாரிடத்திலோ புறத்தே அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவனும் அன்பு செலுத்துகிறான். யாத்தோ தட்ட அன்பு செலுத்தித்தானே ஆகணும் வாழ்க்கையில். அதனால் அது ஏதோ ஒரு அன்பு அந்த இடத்துல இருக்கிறது. அதனால் சில பேருக்கு இந்த அன்பு செலுத்துதல் என்பதே கூட பிரதிபலனை எதிர்நோக்கி அன்பு செலுத்துகிறவர்களும் கூட இருக்கிறார்கள். அதனால் இந்த அன்பு அன்பு என்று இந்த இடத்துல சொல்லுகிற போது இந்த பிரதிபலனை எதிர்பார்த்து சொல்ல செலுத்தக்கூடிய அன்பை பற்றி சொல்லவில்லை. அன்பு என்று சொன்னாலே இயல்பான தன்மையாக இருக்கக்கூடிய அன்பு, மனதின் இயல்பான தன்மை அன்புடைமை, அந்த அன்புடைமை பற்றி மட்டும்தான் வள்ளுவர் பேசுகிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய மனசில் அப்படிப்பட்ட அன்பு இல்லை என்று சொன்னால் அந்த மனம் பெரிய உதார சரிதானாம், பெரிய பரந்துபட்ட மனது அப்படின்னாக்க, ரொம்ப தாராளமான மனசு சார் அவருக்கு அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்து, அவருக்கு ரொம்ப தாராள மனசு அப்படிங்கிறான். அவன் ரொம்ப சின்ன புத்திக்காரன் சார், அவனுக்கெல்லாம் மனசே ரொம்ப சின்னது அப்படிங்கிறான். இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சைஸ் ஏதாவது போட்டிருக்கான உள்ளுக்குள்ளே? இது ஆறங்குளத்திற்கு ரெண்டு அங்குலம், அது வந்து உரங்குளத்துக்கு உரங்குளம், அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் கிடையாது. மனசு ஏதாவது இந்த இடத்துல எங்கேயாவது உறுப்பாக இருக்கா? கை இவ்வளவு நீளம் சொல்லலாம் அங்கே அளந்து, கால் இவ்வளவு நீளம் அளந்து சொல்லலாம், மனசை அளந்து பார்க்க முடியுமா? மனசை எதை வச்சு அளக்கிறாங்க? இது ஃபிசிக்கல் பாடியில் இது ஒரு உறுப்பாக இல்லையே மனசு. மனசு என்பது உண்மையிலேயே சூக்ஷ்ம சரீரத்தில் தானே இருக்கிறது, மனோமய கோஷம் என்பதாக சொல்லி. அந்த மனதில் தான் அன்பு இல்லை என்றால் அது ஒன்று அளவு, அந்த அளவே எதை வைத்துனா அன்பை வச்சு தான். உதார சரிதானாம், தாராளமான மனசு அவருக்கு, பெரிய மனசுங்க அவருக்கு, ரொம்ப பெரிய மனசுங்கிறான். அப்படின்னா என்ன? அள்ளி கொடுத்துட்டான்னா பெரிய மனசுங்கிறான், யாருக்கோ செஞ்சான்னா பெரிய மனசுங்கிறான், சம்மந்தம் இல்லாதவர்கள்ட்ட அன்பு காட்டினால் பெரிய மனசுங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னவர்களிடத்திலும் அன்பு காட்டி, அது தவிர உலகத்தவர்களிடத்திலும் அன்பு காட்டி, அந்த அன்பையும் கூட அளவற்று காட்டுகிறவர்கள் அவர்களுக்கு தான். அதனால் நல்லா புரிஞ்சுங்க, அகத்துறுப்பு என்று சொன்னாலே அன்பு தான், மனசில் அன்பு இருக்க வேண்டும் அவர்களுக்கு. இந்த புறத்து உறுப்பெல்லாம் நன்னாக இருந்து மனசில் அன்பு இல்லாதவன் வாழ்ந்தென்ன, வாழாமல் இருந்தென்ன, அவனுக்கு என்னடா வாழ்க்கை? அது ஒன்றுமே வாழ்க்கையே இல்லை, அந்த உறுப்புகள் உறுப்புகளும் அல்ல. அதனால் அவனெல்லாம் மனுஷன்னு நினைக்காதீங்க, அன்புடையவனை மட்டுமே மனிதன் என்பதாக கொள்ளுங்கள். அழகானவனை, திடகாத்திரமானவனை,
ரொம்ப ஆஜானுபாகவாக இருக்கிறவனை அவனை பார்த்து மனுஷன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப குள்ளமாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் ரொம்ப மெலிந்திருந்தாலும் யாரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அவர்களே உயர்ந்தவர்கள். இதைத்தான் இந்த குறட்பா விளக்குகிறது.